தங்கத்த அழகா சமைச்சு தரிய தம்பிக்கு. பெரிய கத்தி என்ன, இதுவே 100 கிராம் ஒரு போல இருக்க. ஆமாண்ணே, அனல் பறக்க. அவ்வா அவ்வா, இந்த பாறை மீன் எங்கண்ணா இருக்க கடல்ல? இந்த கடலுக்குள்ள பெரிய பெரிய அந்த மலை மாதிரி இருக்கிற பாறைகளுக்குள்ள தானே இந்த பாறை மீன் இருக்கும். அதனால இது பாறை மீனுங்கிறாங்களோ. ஆமா, பாறை மீன் சொல்றாங்க. Hi guys, welcome to World Beauty by Sambadan. சிவகண்ணன் பெரிய மீன், 20 கிலோ மீன் வச்சு இன்னைக்கு ஒரு சூப்பரான அரேபியன் ஃபிஷ் பண்ண போறோம். என்ன மீன் அது? இது வந்து பாறை மீன், கருங்கண்ணி பாறைன்னு சொல்லுவாங்க. நல்லா கருப்பு கலர்ல இருப்பான் அந்த கருங்கண்ணி பாறை. இன்னைக்கு நம்ம வேர்ல்ட் புட்டி சேனல்ல வந்துகிட்டு அவங்க ஸ்டைல்ல நமக்கு சமைச்சு தர போறாங்க. வாங்க, எப்படி சமைக்காங்கன்னு பாப்போம். ஆமாங்க, உங்கள் மீனவன் அவர் கடையில இருந்து டைரக்டா தூக்கிட்டு வந்திருக்கோம். நம்ம திருப்பூர் கடையில சமைக்க போறோம். போயிருமோனே? கண்டிப்பா வாங்க. தங்கத்தை அழகா சமைச்சு தரிய தம்பிக்கு. ஐயோ, தங்கத்தை மிஸ் பண்ணவே மாட்டேன்னு பரவாயில்ல. சாப்பிட போறாலே ரொம்ப குஷியா இருக்கிற மாதிரி இருக்கு இன்னைக்கு. அம்மா பக்குவமா குழந்தைய சமைச்சு சாப்பிட. இந்த மாதிரி பெரிய சைஸ் பாறை சாப்பிட்டுருக்கீங்களானே? இதுதானே ஃபர்ஸ்ட் டைமே பாத்துருக்கிறேன். பாத்துருக்கீங்களா? வெட்னா தலை எனக்கு. நல்லா குளிப்பாட்டுங்க, பிறந்ததுல இருந்தே குளிச்சிருக்க மாட்டான். ஆமா, தண்ணியே பட்டிருக்காது உடம்புல பிறந்ததுல இருந்து. இன்னைக்கு வந்து எனக்கு 2 அசிஸ்டன்ட். ஆமா, ஒன்னு சம்பந்தானே, இன்னொன்னு உங்கள் மீனவன். ஆமா, இந்த மாதிரி டெய்லி 2 பேரும் சப்போர்ட்டுக்கு வந்தீங்கன்னா சமைச்சிடலாம். இருக்காங்க, நாங்க சமைக்கவே மாட்டோம், வேடிக்கை பார்த்துட்டு இருப்போம். அவங்ககிட்ட வேலை வாங்கிடுவா. இருந்தாலும் என்னதான் இருந்தாலும் நமக்கு சமைக்க தெரியாதுல்ல. நான் பெரிய மீனை பிடிச்சி வந்துட்டீங்கண்ணா. ஆமாண்ணா, இது நம்ம கடையில் கிடைக்குமா அந்த சைஸ்? ஆ, கிடைக்கும்ண்ணா, கண்டிப்பா. பாருங்க, அப்படியே நல்லா எல்லா சைஸும் அப்படி போய் இப்படி பண்ணா ஒரு மாதிரி இருக்கும், இப்படி பண்ணா ஒரு மாதிரி இருக்கும். மீனுக்கெல்லாம் நல்லா எல்லாம் உள்ளெல்லாம் போகும். பெரிய கத்தி, பெத்த பீஸ் மாதிரி பெரிய கத்தி. என்ன, இதுவே 100 கிராம் ஒரு போல இருக்கு. ஆமாண்ணே, சுறா மீனுக்கு இதே மாதிரி தூவி இருக்கும்ல. இந்த ஒரு தூவி மட்டும் 1000 ரூபாய்க்கு மேல போகும்ல சுறா மீன். ஓ, அப்படியா? அதனாலதான் சுறா மீன் இந்த இதுக்காண்டியே பிடிச்சி வேட்டையாடுறாங்கன்னு சொல்லி தடை செஞ்சு. கறிக்கு கிடையாது, துடுப்பு தான். அப்படியே நிக்க வைங்க. என்னென்ன அறுக்கறக்கே பெரிய சிரமப்பட வேண்டியதா இருக்குது. போன திரும்ப டாக்டர் இருந்தீங்களா? என்ன இல்லை, இப்படி வயிற்று கிழிக்கிறீ அண்ணா? என்ன ஹார்ட்டெல்லாம் இருக்கும் போல இருக்குது. ஆமாம், இது என்ன ஈரலோ? ஈரல் முதலையோட ஓடும் மாதிரி இருக்கு. அப்படியே கத்தியில் வச்சு காமிக்கிறேன் பாருங்க. மக்களே, மீன் வெட்டுற மாதிரி இல்லை, ஆட்டை வெட்டுற மாதிரி இருக்கு. அவ்வளோ பெருசாக இருக்கு. இவ்வளோ ஆழத்துக்கு போயிருக்கு அந்த கத்தி. ஆமாண்ணே, அவ்வளோ ஷார்ப்பு. இல்லைன்னா நல்லா மசாலா போனால் அப்படி சூப்பராக இருக்குமாண்ணே. ஆமாண்ணே, இப்போ இதை என்ன பண்ணணும், மறுபடியும் கிராஸ் கட்டிங் ஒன்று போடணும். அப்படியே தனியாக இருக்கு பாருங்க. வெந்ததுக்கு அப்புறம் ஃபோர்க்கு வச்சு அப்படியே எடுத்து சாப்பிடலாம் போல இருக்குது. இந்த மீன் உயிரோட இருந்தால் அதுவே அந்த தன்னை ரசிக்குமாண்ணே. ரசனையாக இருக்கேண்ணே. இப்போ அப்படியே கம்மிங்க. இதோ பாருங்க, எப்படி எந்த பகுதியும் அது வேகாம போகுமா? எல்லா பகுதியும் ஈவனா மசாலா இறங்கும், எல்லா பகுதியும் அழகா வெந்து வரும். மசாலா கலக்கிடுவோமா? பண்ணிடுவோம். மீனோட தயிர சேர்க்க கூடாதுன்னு சொல்றாங்களே, சேர்க்கலாமா சேர்க்க கூடாதா? சேர்க்கலாம், 100% சேர்க்கலாம். நாங்க எல்லாம் எல்லாத்துக்குமே மீன் தயிர் எல்லாத்தையுமே கலந்து தான் சாப்பிடுவோம். நம்ம மீனும் தயிரும் சேர்க்கும் போது நிறைய வீடியோல நீங்க சொல்லியிருக்கீங்க, மீனோட தயிர் சேர்க்க வேணாம். சில ரெசிபி வந்து என்னன்னா, எந்தெந்த பொருள் சேர்க்கணுமோ அதாவது சேர்த்தாதான் அந்த பொருள் வந்து நல்லபடியா வரும். அதனாலதான் நம்ம தயிர் சேர்க்கிறோம். அதுல தயிர் சேர்த்துக்கலாம். மிளகாய்த்தூள், மிளகாய்த்தூள், ஜீரகத்தூள், கருப்பு உப்பு, அது கூடவே மாங்காய் பவுடரு, தூள் உப்பு. இது வந்து கரம் மசாலா, அப்படியே போட்டுக்குருவோம். என்னென்ன? கஸ்தூரி மேத்தி, அது கூடவே பட்டர் போட்டிருக்கோம். கடுகு எண்ணெய் ஊற்றணும். சூப்பராக அழகாக இருக்கண்ணே, தேன் மாதிரி. இளவஞ்ச பழ சாறு. இவ்வளோதாங்க மசாலா. இந்த மசாலாவை நல்லா கலக்கி நம்ம அப்படியே மீனில் தடவணும். கலக்கிடுவோமா? கலக்கிறோம்ண்ணா, கலக்கிறோங்கண்ணா.
நல்லா அந்த மேலே உள்ள பட்டர்லாம் கரைஞ்சிருச்சானே கரைஞ்சிருச்சு. இந்த டைம் நம்ம இஞ்சி பூண்டை சேர்க்கணும். போடுங்க அப்படியே. ஆமாண்ணா மசாலா ரெடி. டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்குறீங்களா? கை காமிங்க. சில்லி சாப்பிடலாம்ல, ஊறுகாய் மாதிரி இருக்கா? எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் நம்மளுக்கு மீனில் கரெக்டாக வரும். அவ்வளோதான். வீட்டுக்கு அந்த சாந்து கலவை பூசுவாங்களேண்ணே, அந்த மாதிரி இப்போ செட் ஆகிட்டேண்ணே. ஆமாண்ணே. அவ்வளோதான். இந்த மீனை மசாலாவில் நம்ம எந்த அளவுக்கு குளிப்பாட்டுறோமோ அந்த அளவுக்கு நல்ல டேஸ்ட் இருக்கும். நல்ல ஆழமாக இறக்கணுண்ணே. மல்லி இலையை வச்சு, மல்லி இலையை இறக்கணும். இது வந்து ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கணும். அப்படியே வெந்து உள்ளே வரும்போதுண்ணா. ஆமாம் ஆமாம். இப்போ இந்த மீன் வேக வேக இந்த மல்லி இலையிலேருந்து ஒரு சாறு வரும். சூப்பர். என்ன சம்பக்கான் பெரிய இலையை எடுத்துகிட்டு வந்தீங்க? பெரிய மீனுக்கு பெரிய இலை தான் வேணும். தூக்குணா தூக்குணா போடுங்க. அவ்வளோதான். போடுங்க, அந்தலையும் போடுங்க. அப்படியே மூடுங்க. மீன் மட்டும் தூக்கும், மீன் மட்டும் தூக்கும். நீ ஏற்றி சுற்று. முழு மீனை அப்படியே ரோல் போட்டு சுற்றி எடுத்தாச்சு. இதை அப்படியே முழுசாக சுட்டு எடுக்கணும். நெருப்பில் போட்டுருவோமா? போட்டுருவோம்ண்ணே. போய் சுடுவோம்ண்ணே. ஆமாம். வச்சுருவோமாண்ணே. இதுக்கு அப்படியே மேலே நெருப்பு போட்டுற வேண்டியதுதான். நல்லா ரெடி ஆயிடுச்சுண்ணே. தூக்கிடலாமா? தூக்கிடுவோம்ண்ணே. வாங்க தூக்கிடுவோம். அனல் பறக்க அப்படியே டைமண்ட் மாதிரி இருக்கு பாருங்க. இந்த கறி சூப்பரா இருக்கு தெரியுமாண்ணே. இந்த மண்டைக்குள்ள உள்ளது. ஆமாண்ணே. பச்சை மிளகா இருக்குன்னு எடுத்துக்கங்க. ரொம்ப அற்புதமா சூப்பரா வந்துருச்சு. கண்ட்ரோல் பண்ண முடியல. வர சாப்பிட்டுருவோமாண்ணே. சாப்பிட்டுருவோம்ண்ணே. பாருங்க. இந்த குழம்பு இதில் இப்படி ஓடி கிடக்கு. இந்த குழம்பு ஓடி கொட்ட கடம்ப அப்படியே தொட்டு பெருசாக ஒரு சோத்து முட்டை ஒன்று இருக்குது. வாங்க சோத்து முட்டை. திண்டுக்கல் சோத்து முட்டை. அவர் ஒரு யூடியூபர். திண்டுக்கல் சோத்து முட்டைன்னு ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்காப்ல. அதனால் அதை கூப்பிட்டேன். அந்த பேரை சொல்லி என்னண்ணா? அதானே நம்ம அடையாளம். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அப்படி மசாலாலாம் கறியில் ஊறிடுச்சு. அப்படியா? மறுபடியும் ஆனியன் வைக்கிறோம். கொஞ்சம் கொண்டு குக்கும்பர் வைக்கிறோம். இப்போ சாப்பிட்றோம் சாண்ட்விச் மாதிரி. இது பேர் வந்து கருங்கனி பாறை. இந்த பாறை மீன் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20 கிலோ பாறை மீன். சும்மா சூப்பராக மசாலா போட்டோன்னா வேற லெவல் டேஸ்ட் இருக்குதுண்ணே. பாறை மீன் ஃப்ரெஷ்ஷான மீன். உங்கள் மீன் கடையில் வாங்கினது, திருப்பூரில் வாங்கினது. அதோட நம்ம சூப்பரான மசாலா ரெண்டும் சேர்ற போது சும்மா அல்டிமேட். ரெண்டு ஸ்டாரும் சேர்ந்தா எப்படி இருக்கு? அதான் அல்டிமேட் ஸ்டாராக ஆயிடுச்சு. அதனால் மீனோட டேஸ்ட் வேற லெவல். அதாவது வாயில் வச்சது தான் தெரியுது, அப்படியே நாக்கு உள்ளே இழுத்துட்டே இருக்குது. அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குங்க.
கருங்கண்ணி பாறை சூப்பராக அரேபியன் ஸ்டைலில் நம்ம சமைச்சு சாப்பிட்டோம், ரொம்ப நல்லா இருக்குன்னாங்க. அதுதான் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனால் திருப்பூரில் இனிமேல் எப்போ வந்தாலும் இந்த கருங்கண்ணி பாறை வாங்கிக்கலாமா? நம்ம கடையில் எப்போ வந்தாலும் வாங்கிக்கலாம்னா, உங்களுக்கு இவ்வளோ தண்ணி முழுசாக வேணும்னாலும் வாங்கிக்கலாம், இதில் ஒரு கிலோ கறி வேணும்னாலும் வாங்கிக்கலாம், எதுனாலும் வாங்கிக்கலாம்ண்ணா. சரிண்ணா, ஓகேண்ணா, ஓகேண்ணா. இவ்வளோ நேரம் நீங்கள் வீடியோ பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க. இன்னொரு டிஃப்ரெண்டான வீடியோவில் மீட் பண்ணுறோம். பாய் பாய்.